இடத்துக்கு போறவ. அவங்க சாவாசம், அவங்க விட்டது தொட்டது எல்லாம் என்கிட்ட வந்து ஓட்டிக்கிடுச்சு. பாக்குறீங்களே, இதுங்க எல்லாம் தான். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா உசிரியே கொடுத்துருங்க. இதுங்களுக்கெல்லாம் நான் என்ன பெருசாக பண்ணிவிட்டேன். கொண்டாட பார்ப்போம். ஏண்டோ அடுக்க அடுக்கி பாய எம்மூட்டு வருஷமா சமையல் பண்ணி உப்பு போட கூட துப்பு இல்ல உனக்கு. எங்கடி ஆட காட்டுற பாட்டி பாட்டி என்னடி இங்க வாங்க வேலை கிடக்குடி. அதை விட முக்கியமான விஷயம் இங்க வா. இப்படி உட்காரு பாட்டி. குறுக்கு வலிக்குதுடி. அம்மா அப்பா படு பாட்டி. இவ ஒருத்தி என்ன? I am totally confused. என்ன கன்ஃபியூஷன்? போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் எடுப்புடியா இல்ல போலீஸா? மாயக்கா கூட போறானே அவன் ரவுடியா இல்ல தலைவனா? நெத்தியில நாமம் போட்டிருக்கானே அவன் ஐயரா இல்ல விஷமா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கும் முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? அவன பத்தியே பேசுறியே, அவன் மேல உனக்கு என்ன குட் டவுட்? அடி போடி. போடாங்க குறுக்கு வழியில் வாழ்ந்து தேடிடும் திருட்டு உலகமடா. அல்றது கால போடுறா டெப்போரி டிசிக்கும். ஏய் துவைக்கிறது பெருசு இல்லை, அழுக்கு போணும். இல்லைன்னா அக்கா என்னையத்தையும் கேள்வி கேட்கும். அக்கா மரம் செடி கொடியலோட வாழ்ந்து இருக்கு, இன்னைக்கு அவளுக்கு கொட்டுப்பாரு இங்கதான். அக்கா என்னடா கொக்கி எப்படி இருக்க? ஏக்கா கேக்குற, என் பொழப்பு நாவட்ட வாடா இருக்கு. தனியா தொழில் பண்ணலாம்னா பூரா துறந்தாக்கா பண்றாங்க. உனக்கே வேண்டா துரோகம் பண்றது. இப்படித்தான் புதுசா வெள்ளையும் சொல்லையுமா வந்து இறங்கினா பஸ் ஸ்டாண்ட்ல. சரி பெரிய பையா வச்சிருக்கானே பெருசா இருக்குமேனு கொக்கிய போட்டேன். கடைசியில பார்த்தா ஓட்ட ரேசரையும் வெட்டாத கத்திரியும் வச்சிருக்காக்கா. வெளியில சொன்னா வெக்க கேடு. சரி இந்த கேவலத்தை என்ன பண்றதுன்னு விட்டுட்டக்கா. கொக்கியோடைய கதை உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? வேலையை பாருங்களா, வெட்டி போயில. இத யார்ட்டையும் நான் சொல்லல. சொன்னா கொக்கி சாஞ்சிட்டான்னு கேவலமா பேசுவாங்கல்ல. ஏன்னா அம்ம தொழில அவளை போட்டிக்கா. சரி அதை மீறி புழப்பு பாக்கணும்னா எங்கிட்டு பாக்க விடுறாங்க? வைகை ட்ரெயின் கூட 10 நிமிஷம் லேட்டா தாக்கா வருது. ஆனா அந்த டொப்பிக்காரங்க 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கவே வந்து கோழி அமுக்கினாப்புல அமுக்கிட்டு போயிடறாங்க. அப்புறம் எப்படிக்கா என்ற 10 காசு இருக்கு? ஒருவேளை கஞ்சின்னு ஓட்ட வந்தா தாக்கா, வேற நாதியே இல்லக்கா. அக்கோ உள்ள இருக்கும் போது ஒரு சாமி அனுப்பி விட்டனே, வந்தாரா? சாமி இங்க செட்டிலாக்கா. சாமி நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் அக்கா. சாமி ஒரு பெட்டி வச்சிருந்துச்சுக்கா. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா 3 வாக்கியாக்கா. இங்கிட்டு பார்த்தா கத்திரி சிகரெட்டு மாதிரி ஒரு கட்டிக்கா, அங்கிட்டு பார்த்தா சிவப்பு தூளுக்கா, நடுவாப்புல பார்த்தா தங்க குச்சி மாதிரி ஒண்ணு இருந்துச்சுக்கா. ஆஹா கொக்கி பெருசா வாழப்புறான்னு நினைச்சாக்கா, கடைசியில பார்த்தா அது விளக்க மாத்து குச்சிக்கா, விளக்க மாத்து குச்சி.
நான் அவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களக்கா. சாமி கடைசியில இங்கேயும் வந்துட்டீல, வாங்க சாமி உட்காருங்க. என்ன இடம்னா மிரட்சியா இருக்கோ, பார்க்கத்தே கரடு முரடா இருப்பாங்க, பழகிட்டா அவங்களுக்கு ஒன்றுன்னா உசுரவே கொடுப்பாங்க. இந்த ஊரில் கலெக்டரு, எஸ்பி, டிஎஸ்பி பேருக்குதே எல்லாமே தேவர்தான், சட்டம் ஒழுங்கவே தேவர்தான் கரெக்ட் பண்ணுறாரு. அவன் பேர் தான் நெட்டக்காமே, ஆள் வளர்த்தியா இருக்கால, அதுதான் அந்த பேர். தெப்பக்குளம் ஏரியாவை தேவர அவனுக்கு கொடுத்துட்டாரு. அக்காவுக்கு மார்க்கெட் எப்படியோ அதே மாதிரி அவனுக்கு. அதான் எழுத்தாப்புல கட்டையா குட்டையா இருக்கால வெள்ளச்சட்டக்காரன், பேரு முறியன், தார்பாய் முறியன். சரக்குறாரியில தார்பாய பூத்துனா அதை ஆட்டைய போடுறத உங்களுடைய தொழிலே. பேசுவே சத்தம் வெளியவே கேட்காது, ஆனா மனசு தங்கம். சாமி இந்த உட்கார்ந்துட்டு இருக்கானே அவன் தான் கூறுமாத்தி, சும்மா வெட்டச்சிக்கிட்டே இருப்பான். அக்கா ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா, மார்க்கெட்டில் அதிக வருமானம் இல்லை. அதான் அக்கா ஏரியா மேலே தனி கண், எப்படா உள்ள புந்துடலான்னு கருகிட்டு இருக்கான். அக்கா விசாரில்ல, அவர் தான் வரிச்சுறான். ஒரு பஞ்சாயத்துக்காக தேவர்கிட்ட வந்தார், அப்படியே ஓட்டிக்கிட்டாரு. பெரிய தர்மஸ்தன், காசுன்னு கேட்டால் அள்ளி கொடுத்துருவாரு. தேவர் கிளம்புற நேரமாச்சு, வேகமாக போய் பாருங்க. இவன் தான் பம்மாத்தேன், தேவருக்கு ஆளி நாள் கொடுங்க சாமி. அக்கா கொடுக்க சொன்னாங்க, அது இருக்காரு, அவர் தான் தேவர். டெல்லியிலேருந்து பெரிய ஆஃபீஸர்லாம் வர்றாங்க, ப்ரெஷர் கொஞ்சம் ஓவராக இருக்குது ஐயா, நீங்கள் தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஐயா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் ஆளுங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம். இவர் ஏரியாவில் நம்ம ஆள் வேண்டா. நாளைக்கு டெல்லியிலேருந்து ஆபீசருங்களாம் வராங்களாம், எங்கேயும் போமே, இங்கேயே கடை. சரிங்க, சரி வரங்க. என்ன முடிவு பண்ணீங்க ஐயா? நான் ஒரு 6 மாசத்துல முழுசா கட்டிடுறேன்னு சொல்லிட்டாரு. என்னையா கட்டிடுவீங்க? எப்படி? நம்ம நெல்லூர் 150 ஏக்கர் வைகிடம் பக்கத்துல இருக்குங்க, விலை பேசிட்டேன், முடிஞ்சிடும். அது போக 40 டாங்கலோர் இருக்குங்க, அதையும் வச்சோ வித்தோ எப்படியாவது கட்டிடுவீங்க. நீ என்ன சொல்ற? அவர் வாயால சொல்றது எனக்கு சரிங்க, ஆனா வாய் வார்த்தை கவர்மெண்ட் சுத்தப்படாதங்களே. எழுதி கொடுத்துற வேண்டியதுதானே? எழுதியாச்சுங்க ஐயா. அப்புறம் என்ன, முடிஞ்சு போச்சு? இல்ல முடிச்சிடலாங்க, ஆனா சாட்சி தேவை, வலுவான சாட்சி இருந்தா தான் கவர்மெண்ட் ஏத்துக்கும். யார் கையெழுத்து ஆகணும்? ஐயா கையெழுத்து போட்டா மறுபேச்சு இல்லைங்க, தேவ செல்வாக்கு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். என்ன வேணாத சொல்லியா, உங்க கையெழுத்து ஒரு சாட்சியா? தேவர் தஸ்கத் கியா தோ ஹம் எஸ்கேப் ஹோ ஜாயேங்க. அச்சா ஐடியா தியா தும்னே, கொடுங்க சீக்கிரம். கையெழுத்து போட போறேன், கட்டிடுவேன்ல கட்டிடுவீங்க ஐயா? ஒரு நிமிஷம்